விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மலேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பொழுது பரையர் இன மக்களை வந்து செருப்பால் அடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசியதாக இணையதளங்களில் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த மாநாட்டில் பேசிய பொழுது அங்கிருந்த தமிழக மக்கள் வந்து எல்லாருமே பொங்கி எழுந்து திருமாவளவனை வந்து அடிக்க பாய்ந்த வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றது அவ்வளவு குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து அவர் சொன்னது இருக்கு. அந்த மக்கள் வந்து அவர் என்ன பண்ணார், இந்த அவருடைய கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மக்களுக்காக தான் வந்து முதல் முறையாக உருவாக்கப்பட்டது, தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பாதுகாப்பதற்காக அதுக்காக தான் வந்து அந்த கட்சியினே முதல் முதலாக தொடங்கப்பட்டது. அந்த கட்சியில் தொடங்கிய பிறகு தற்பொழுது இந்த கட்சி திருமாவளவன் அவர்களை வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து கொண்டு ஏழை எளிய மக்களை வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டு பேசப்பட்டு வருகிறார். இதனால் வந்து பொதுமக்களிடையும் சரி இது பக்கமும் சரி ரொம்பவே அந்த கட்சி மேலே வந்து ஒரு மார்க்காக அமைஞ்சு விட்டது. இனிமேல் திருமாவளவனை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசிய தமிழக மக்கள் வந்து அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே கொந்தளித்து அங்கே ரொம்ப கலவராகி ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. அந்த பிரச்சனையானதுனால அந்த இடத்துல வந்து ரொம்பவும் இதுவாக போயிடுச்சு. இந்த திருமாவளவன் பேசிய வார்த்தைகள் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து என்ன நடக்க போகுது, திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து எப்படி வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. மக்களே, திருமாவளவன் செய்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அவர் பண்ணது சரியா இல்லை தவறா அப்படின்றத சொல்லுங்கள்.